இந்த காலகட்டத்தில் நீங்கள் எத்தனை தடவை கை கழுவுறீங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம 6-7 தடவை கை கழுவுவோம் இல்லைங்களா. இப்போல்லாம் பார்த்தோன்னா 20 மேலே தான் அதிகமாக நம்ம கை கழுவுறோம். கை கழுவுறதுக்கும் அதை முதல் கழுவுற மாதிரி இப்போ கழுவக்கூடாது உங்களுக்கு தெரியுங்களா. இப்போ ஒரு அது ப்ரொசீஜர் இருக்குது கை கழுவுறதுக்கு. நம்ம சோப்பை எடுத்துக்கிட்டு நல்லா முன்னாடி பாம்பில் ரப் பண்ணி அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ரப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விரல் இப்படி நம்ம விட்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கு லாக் பண்ணி நல்லா தேய்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு விரலாக தனியாக தேய்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே நெகத்து கீழே எங்கன்னா கொரோனா இருந்துடும், அதனால் அதை பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் தேய்ச்சி இப்படிலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரிஸ்ட்டை தேய்ச்சிட்டு டவலில் தான் நம்ம கொலாவை ஆஃப் பண்ணணும். கையில் தொடச்ச கையில் ஒருவேளை நம்ம முன்னாடி தொடும் போது கொரோனா அதில் இருந்துச்சுன்னா டவலில் ஆஃப் பண்ணிவிட்டு இதான் கை கழுவுறது. இன்றைக்கி நம்ம படிக்க போகிற பகுதி இன்றைக்கும் மீண்டுமாக எப்போ சந்திக்க போகிறோமோ அப்போ படிக்க போகிற பகுதி வந்து ஆரம்பித்ததே கை கழுவுறதை பற்றிய ஒரு விவாதத்தினால். பாருங்கள் எவ்வளோ ஒரு கோஇன்சிடென்ட், ஒரு நம்ம இருக்கிற காலத்தில் கோஇன்சிடென்ட் இல்லை இது பராமரிப்பு தான் நம்ம பார்க்கணும். கை கழுவுறதை பற்றியும் இல்லை, மாஸ்கை பற்றியும் இந்த பகுதியில் வரப்போகுது. லிட்டரல் மாஸ்க் இல்லை, பரிசேயர்களுடைய மாஸ்க். அந்த மாஸ்க் ஆண்டவர் கிழிச்சு தூக்கி போடுறதை நம்ம பார்க்க போகிறோம். மாயக்காரர்களாக அவங்க போட்டிருக்கிற முகமுடியை அவர் கிழிச்சு போடுறதா பார்க்க போகிறோம். கடவுள் இந்த பகுதியை நம்ம படிக்க உதவி செஞ்சிருக்கிறார். இது ஆரம்ப பொதுவாகவே மேல் பார்வையாக இந்த பகுதியை படித்தோன்னா கை கழுவுறதை பற்றி ஆண்டவருக்கும் பரிசேயர்களுக்கும் நடக்கிற ஒரு விவாதம், இதில் நமக்கு என்ன இருக்குது, இந்த காலத்தில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு விசேஷமாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதில் நமக்கு எவ்வளோ அளவுக்கு இதில் தொடர்பு இருக்குதுன்னு உண்மையாகவே முழுசாக என்னால் சொல்லவே முடியாது. ரொம்ப தொடர்புடைய சத்தியங்கள், அருமையான சத்தியங்கள், ரொம்ப அவசியமான முக்கியமான சத்தியங்கள். ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆதியிலிருந்தே ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய போர். ரெண்டு காரியத்துக்கும் போர், சத்தியத்துக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் பாரம்பரியத்துக்கும் போர். ஆண்டவர் சத்தியமா இல்லை மனுஷன் சொல்கிற பாரம்பரியமா, இது ரெண்டுக்கும் போர் ஆரம்பத்திலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த போர் இந்நாள் வரைக்கும் தொடருது. சத்தியம்னா என்ன? ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த வேத வாக்கியம் தான் சத்தியம். நம்முடைய வார்த்தையே சத்தியம் அப்படின்னார். இந்த சத்தியம்தான் ஒரு செத்த ஆத்மாவை பாவியான சீர்கெட்ட ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்க முடியும், ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கு பரிசுத்தமாக்க முடியும். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறபடி ஆராதிக்கணும்னா எந்த மாதிரி ஆராதனையை தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்? சத்தியத்தோடு உண்மையோடு இல்லை பாவியோடு இருக்கிற ஆராதனை இதுதான் செய்ய முடியும், அதான் சத்தியம். பாரம்பரியம்னா என்ன? மனிதர்கள் தங்க சொந்த சிந்தனையினால யோசனையினால அவங்களுடைய சடங்குகள் அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்றபடி மனித சிந்தனைகள் அதான் பாரம்பரியம். எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் என் பிள்ளைக்கு சொல்லித்தரேன், என் பிள்ளை அதான் பாரம்பரியம். இது ரெண்டுக்கும் பெரிய போர், இது ரெண்டும் முட்டி மோதுகிற ஒரு போர் தான் ஒவ்வொரு சந்ததியிலையும் நடக்குது. இது பாரம்பரியம் ரொம்ப ஆபத்து, நல்ல பாரம்பரியம் இருக்கு, ஆனால் பொதுவாக பாரம்பரியம் ரொம்ப டெட்லி, வெரி டேஞ்சரஸ். ஏன் டெட்லினா இந்த பாரம்பரியம் என்ன செய்யுதுன்னா கடவுளுடைய சத்தியத்துக்கிட்ட ஆரம்பத்தில் போட்டிட்டு சத்தியத்தோடு மோதி கடைசியில் என்ன பண்ணுது? சத்தியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இது சத்தியத்தின் மேலே நின்றுக்குது, சத்தியத்தை மேற்கொள்ளுது. சத்தியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட முடியும் பாரம்பரியம். பாருங்களேன், ஏன் சரித்திரம் அதான் நமக்கு கற்று, ஒரு சரித்திரம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குது. ஆயிரம் ஆயிரம் வருஷ கணக்கில் வேத வசனத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குனது பாரம்பரியம். இயேசு கிறிஸ்து 1வது நூற்றாண்டில் வந்தார், 6வது நூற்றாண்டில் பாரம்பரியம் தலையை தூக்கி ரோமன் கத்தோலிக் சபையாக மாறி என்ன ஆச்சு? வேதமே இல்லாமல் பண்ணிடுச்சு. நீங்கள் வச்சுருக்கிற பைபிள்லாம் கன்னடா பைபிள் தமிழ் பைபிள் எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுது?
பதினெட்டாவது நூற்றாண்டு இயேசு வந்த பிறகு 1800 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பைபிளே கிடைச்சிச்சு. ஏன் இதுக்கப்புறம் பைபிள் என்ன பாரம்பரியம், பைபிளை அடக்கி வச்சிருந்துச்சு. பைபிள் நம்ம கையில் சத்தியம் வேதத்தை அடக்கி அதை அவமாக்கி வச்சிருந்துச்சு, எந்த எஃபெக்டும் செய்யாத படிக்க வச்சிருந்துச்சு. எவ்வளோ பயங்கரம் பாருங்க, வெரி டெட்லிங்க பாரம்பரியம். பாரம்பரியம் ஒரு நூற்றாண்டுகளை குடும்பங்களை சமுதாயங்களை வம்சங்களை மதன்ற இருளுக்குள்ள அழுத்தி அவர்களை பயங்கரமான நரகத்தில் அவங்க பரலோகத்துக்கு போறாங்கன்னு அவங்களை ஏமாத்தி நரகத்தில் தள்ளக்கூடியது தான் பாரம்பரியம். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நாங்கள் பரலோகத்துக்கு தான் போகிறோம், கடைசியில் தான் தெரியும் அவங்க நரகத்தில் போய் இறங்குவாங்க. அது பாரம்பரியத்தினால் செய்ய முடியும். ஏன் சத்தியம் இல்லைன்னா ஒரு செத்த மனுஷன் புது ஜென்மம் அடைய முடியாது. சத்தியம் இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட பாவி பரிசுத்தமாக முடியாது. சத்தியம் இல்லைன்னா கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் சத்தியத்தோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க முடியாது. இப்போ சத்தியம் இல்லாமல் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது என்ன சொல்கிறார் ஆண்டவர், அவங்க செய்கிற வீணான ஆராதனை செய்கிறார்கள். மனிதர்களுடைய போதனைகளை கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணான வேஸ்ட் ஆராதனை செய்கிறார்கள். இது ஆண்டவர் ரொம்ப வேதத்தில் கண்டிக்கிறார். முழு சரித்திரமே இதை பற்றி ஆண்டவர் பல ஏற்பாடெல்லாம் கண்டிக்கிறார். சாத்தா இந்த உலகத்தின் வல்லமையை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த உலகம் முழுவதுமாக பாரம்பரியத்தை நிரப்பியிருக்கிறான். அவன்தான் எல்லா பாரம்பரியம் பொய்யான போதகத்துக்கு தகப்பன். அவன்தான் எங்கெல்லாம் சத்தியம் போகுதோ அங்கே பயங்கரமான மோதல். எதுக்கு விரோதமாக? பாரம்பரியத்துக்கு விரோதமாக மோதல் ஏற்படுது. இந்த மோதல் தெய்வீக வெளிப்பாடா, மனிதனுடைய போதனையா, உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையா, இல்லை மேற்பார்வையான மதமா, தேவனுடைய அதிகாரமா, மனுஷனுடைய போதனையா? இந்த போர் நடந்துகிட்டே இருக்கு. வெளிப்புற உள்ளான உண்மையா, வெளிப்பிரகாரமான ஷோவா? இதுதான் போர். ரெண்டு போர் நடக்குது. ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆண்டவர் கர்த்தர் சொன்னது இதான். மெய்யாகவே அது ஆண்டவர் சொன்னாரா, இன்னொன்னு சொல்ல சேர்க்கலாமே, அதுக்குள்ள நான் அங்கே ஆரம்பிச்சு சேர்த்தது தான் காயின். ஆண்டவர் சொன்னபடி நான் எதுக்கு ஆராதிக்கணும், அவர் பலி கொடுத்து தான் ஆராதிக்க முடியுமா? ஏன் நான் வேற விதத்தில் ஆராதிக்கிறேன்னு ஆரம்பிச்சது. அங்கேருந்து தொடர்ந்து மனுஷ சிந்தனைகள் பாரம்பரியம் வந்துருச்சு. காயினுடைய வம்சம் வந்து அது அப்படியே தான் கண்டினியூ. கடவுள் அவருடைய ஆராதனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறார். பாரம்பரியம் அவருடைய ஆராதனையை கெடுக்கக்கூடிய காரியம் பாரம்பரியம். கடவுள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறார் ஆராதனையை. முதலாவது பலகை அவர் கொடுக்கும் போதே அந்த பலகையே நமக்கு என்ன சொல்லுது, நம்ம யாரை ஆராதிக்கணும், அவரை எப்படி ஆராதிக்கணும், ரெண்டாவது கற்பனை, அவரை எந்த முறையில் ஆராதிக்கணும், அவரை எந்த நாளில் ஆராதிக்கணும், எந்த அளவுக்கு முதல் பலகையே அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அது கெடுக்கிறவங்கள அவர் சும்மா விடுறதே இல்லை. தேசங்களை அழிச்சிருக்கிறாரு, தேசங்களுக்கு வாதைகளை கொடுத்துருக்கிறார் அந்த முதல் பலகையை உடைக்கிறவங்களுக்கு. கடவுள் வந்து அவர் நாமத்துல நம்ம செஞ்சாலும் சரி, ஆனா தப்பா அவரை ஆராதிச்சோன்னா அதை அவர் ஏற்றுக்கொள்றதே இல்லை, பொறுத்து கொள்றதே இல்லை. ஒருவேளை ரெண்டாவது பலகையில இருக்கிற சில பாவங்களை கொஞ்ச காலத்துக்கு பொறுத்துக்கலாம், முதலாவது பலகையை அவர் ஆராதனையை கெடுத்தோம்னா அவர் பொறுத்துக்கிறதே இல்லை. பெரிய பாவம் பாருங்க. கடவுளை தப்பான கடவுளை எப்படி ஆராதிக்கிறது பாவமோ, அதே விதமான ஈனமான பாவம் சரியான கடவுளை தப்பான விதத்தில் ஆராதிக்கிறது. இயேசுவை தானே ஆராதிக்கிறோம், ஆனால் அவர் சொன்னபடி அவர் ஆராதிக்கிறது பாவம். சாத்தா வந்து பாரம்பரியத்தை பயன்படுத்தி கடவுளுடைய அந்த முதலாவது பலகையை உடைக்கிறது தான் அவனுடைய வேலை. மனிதர்கள் படி அந்த ஆராதனைக்கு தான் என்ன பேர், வீணான ஆராதனை. இந்த பகுதி நமக்கு வீணான ஆராதனை என்ன, மேல்பார்வையான பொய்யான அவர் நாமத்தை வீணிலே வணங்குற ஒரு ஆராதனை. அவர் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாகனு மூணாவது கற்பனை சொல்லுது. ஆனா அந்த பாவத்தை உலகத்துல செய்யறதை விட ரொம்ப இப்ப செய்யறது எங்க, சர்ச்சில் தான். அவர் நாமத்தை வீணா வணங்குறது, ஜனங்க வந்து அவரை ஆராதிக்கிறோன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாத உலகலுங்க துதி, ரிப்பீட்டடா துதி துதி துதி, அந்த மனசுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத துதிங்க.
அவரை பாடும்போது கடவுளை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத பாட்டு, ஜபம் பண்ணும்போது அந்த ஜபையில எந்த ஈடுபாடும் இல்லாத ஜபம், வேத வசனத்தை கேட்குற மாதிரி கேட்டாது, எந்த விதத்தையும் அப்ளை பண்ணதுக்கெல்லாம் பேர் என்ன? வீணான ஆராதனை செய்றீங்க. அது ரொம்ப தண்டிப்பாராது. அது அவருக்கு ரொம்ப, நமக்கு ஒன்றும் பெரிய, நமக்கு ஒரு விபச்சாரம் பெருசா இருக்கலாம், நமக்கு ஒரு கொலை பெருசா இருக்கலாம், அவருக்கு ரொம்ப பெருசு பயங்கரமான பாவம். எது தெரியுமா? அவர் ஆராதனையை நமக்கு கெடுத்தோன்னு அவர் வீணா ஆராதிச்சோன்னா விடவே மாட்டார், பயங்கரமா தண்டிப்பார். தேசங்களை தண்டிச்சிருக்கார், பிலிஸ்தியர்களுக்கு சொல்ல முடியாத வாதை அமைச்சார், பயங்கரமா தண்டிப்பார். ஹிப்போக்ரிட்டிக்கல் மாயமால அதான் இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி திருப்பி அவர் வான் பண்ணார். பழைய பாடு தீர்க்கதரிசிகள் ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைங்களை ஆலயத்தில் கொன்னார். ஏன் கொன்னாரு? ஆராதனையில விளையாடாத. ஏலியுடைய பிள்ளைங்களை கொன்னார், விளையாடினாங்க. ஊசாவை சாவடிச்சாரு. பயங்கரமா அவர் பாடம் கற்பிக்கிறார். ஐசாயா ஆண்டவர் இந்த பகுதியில சொல்றார், வீணான ஆராதனை அவருக்கு செஞ்சு மாட்டிக்காதீங்க. அவர்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு அமைச்சது காரணம் என்ன? ஏன் அமைச்சாரு? அவரை வீணா ஆராதிச்சதுனால. இன்னைக்கு உலகம் முழுவதமாக வாதை வந்திருக்கு. என்னத்துக்கு வந்திருக்கு? உண்மையா வேதத்தை தெரிஞ்சுங்கன்னா எதுக்கு தெரியுமா? உலகம் முழுவதுமா கொரோனா வந்திருக்குது, எல்லாரும் அவருக்கு வீணான ஆராதனை செய்யறதுனால. வீணான ஆராதனை அவருக்கு செய்யறதுனால சபைன்றது. ரெவலேஷன் 14 அதிகாரத்துல ஆண்டவர் அவருடைய வாதைகளை கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு தேவதூதன் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் பறந்துகிட்டு ஒரு காஸ்பல் அனௌன்ஸ் பண்றாரு, நித்திய சுவிசேஷத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அப்படின்னா என்ன? இந்த வாதைகள் எல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்ற ஒரு சத்தம், அந்த தேவதூதன் சொல்ற என்ன தெரியுமா? அந்த சத்தம், தேவனுக்கு பயப்படுங்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் படைத்தவரையே அவரை ஆராதிங்கள், அவருக்கு மகிமையை கொடுங்கள், அவர் நியாய தீர்ப்பின் நேரம் வந்தது. என்ன மெசேஜ்? என்ன இந்த கொரோனாவுடைய மெசேஜ்? அவரை வீண் ஆராதிக்காது, அவர் சொல்றபடி அவரை ஆராதி. அவரை ஆராதிக்காததுனால தான், அவர் வீணா மாயமாலமா பொய்த்தனமா ஆராதிச்சதுனால தான் இந்த வாதைகள்லாம் வந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட் ரெவலேஷன் நமக்கு சொல்லுது, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்களே. அதனாலதான் இந்த இன்னைக்கு நம்ம படிக்க போற பகுதி இதை பத்தி தான் பேச போகுது. பாருங்களேன், எந்த இடத்துல ஒரு மனுஷி ஒரு தீர்மானத்துல வாழ்க்கையில வராமோ, இன்னுமே எல்லா பாரம்பரியத்தை நான் தூக்கி போடப்பாரு. எங்கள் தாத்தா சொன்னது இருக்கட்டும், எங்கள் அப்பா சொன்னது இருக்கட்டும், எங்கள் சர்ச்சு சொன்னது இருக்கட்டும், எங்கள் ப்ரீஸ்ட் சொன்னது, பழைய பாஸ்டர் சொன்னதெல்லாம் ஒரு மூலையில் இருக்கட்டும், இந்த வேத வசனம் என்ன சொல்லுது அதைத்தான் நான் இன்னுமே கேட்க போகிறேன். இதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதை கேட்க போகிறேன்னு வரும்போது தான் அவன் வாழ்க்கையில் பெரிய சீர்திருத்தமே வருது, பெரிய எழுப்புதலே வருது. அந்த எழுப்புதல், ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு 15 முன்னாடி வந்துச்சு, ரிஃபார்ம்டு சத்தியத்துக்கு வரும்போது வந்த உடனே தான் மினிஸ்ட்ரி இந்த சர்ச் ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் காஸ்பல் ஆரம்பிக்கிறது, வசனம் பரவுறது, பாரம்பரியத்தெல்லாம் விட்ட பிறகு தான் அப்பதான் வசனம் பரவுறத பாக்குறோம். இதுதான் நடந்துச்சு 16 மார்ட்டின் லூத்தர் போல பெரிய சீர்திருத்தவாதிகள் எல்லா பாரம்பரியத்தையும் தூக்கி போட்டு வேதம் மட்டுமே, சோலா ஸ்கிரிப்சரா வேதம் மட்டுமே, மற்ற பாரம்பரியம் எல்லாம் தூக்கி போட்டாங்க. என்ன ஒருவேளை இன்னைக்கு நீங்க போய் இப்போ ஆர்சி சர்ச்லேயோ, ரோமன் சிஎஸ்ஐ சர்ச்லேயோ, பாரம்பரிய சபைகள்லையோ பிரசங்கம் பண்ணோன்னு சொன்னாங்கன்னா நான் எந்த அதிகாரத்தை எடுப்பேன் தெரியுமா? மத்தேயு 15 இன்னைக்கு படிக்க போகிற பகுதியை தான் எடுப்பேன். இதுதான் அவங்களுக்கு கரெக்ட். இங்கே தான் அவங்கள ஆண்டவர் முகம் கிழிச்சு அப்படி முகம் முடியலாம் நாடகமாக போடுறீங்க. கடவுளுடைய இதில் வந்து அவரை வீணாக ஆராதிச்சுக்கிட்டு பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரை நடிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட அவங்க முகம் கிழிச்சு அவங்க அசிங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறது இந்த அதிகாரத்துல தான். வெரி பவர்ஃபுல் பேசேஜ். உங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இதை அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம் இல்லைங்களா? ஆகவே கவனமாக இதை கேட்டு படிக்க பார்ப்போம். இந்த பகுதியில் மோசே இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல, எல்லாரும் வான் பண்ணாங்க. கடைசியில தேவகுமாரனே மாயமாதமான வீணான உண்மை இல்லாத ஆராதனை எவ்வளவு பயங்கரம்னு சொல்லி கொடுக்குற ரொம்ப அவசியம் நம்ம கேட்க வேண்டிய இந்த பகுதியை நம்ம பார்ப்போம். இது முழு பேசேஜ் வந்து 1-20 வரைக்கும், 1-20 இந்த முழு பகுதியே வருது. இந்த 20 வசனங்கள்ல 1-9 வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்றாரு, 10-20 வரைக்கும் ஆராதனையை பத்தி தான். 1-9 வரைக்கும் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறதுல தேவ வசனம் முக்கியமா, பாரம்பரியம் முக்கியமா?
அதான் பாயிண்ட். ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும், பத்துலேருந்து இருபதுலேருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது வெளிப்பிரகாரமான சடங்கு முக்கியமா, இருதயத்தின் நிலமும் முக்கியமா, இதான் பாயிண்ட். அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதை நம்ம பார்க்கலாம், ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். எப்போங்க பத்துலேருந்து இருபது, அது ஆண்டவர் கையில் தான் இருக்கு. அவர் தான் நமக்கு காமிக்கணும், இறக்கம் காட்டணும். ஒன்றுலேருந்து நைன் வரைக்கும் பார்க்கலாம். மூணு தலைப்பில் பார்க்க போகிறோம். பரிசேயர்களுடைய தாக்கம், அவங்க தாக்குறாங்க ஆண்டவரை வந்து. ஆண்டவரை தாக்கணும், அவர் சும்மா இருப்பாரா? எப்போ ஆண்டவரை தாக்குறது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். திருப்பி கொடுப்பார், வட்டியும் முதலமாக திருப்பி கொடுப்பார். அவர் கொடுக்கறது பயங்கரமாக இருக்கும். அவர் திருப்பி கொடுக்கறத பார்க்குறோம். மூன்றாவதாக அவங்க முகமுடியை கிழிக்கிறத பார்க்குறோம். இந்த மூணு தலைப்பில் பார்ப்போம். முதலாவது பரிசேயர்களுடைய தாக்கம். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவின் இடத்தில் வந்து, இயேசு இப்போ கலிலேயாவில் இருக்கிறார், எருசலேமில் இருந்து சில பரிசேயர்களும் வேத பாரகர்களும் வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஜேர்னி பண்ணி வந்திருக்கிறாங்க, தூரத்திலிருந்து ஜேர்னி பண்ணி வந்திருக்காங்க. பரிசேயர்கள்னா யாருன்னு நமக்கு தெரியும். வேதம் வெளிப்பிரகார நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வெளிப்பிரகாரமாக கீழ்படியணும்னு இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், சின்ன சின்ன விஷயங்களையும் மைன்யூட்டாக கீழ்படிந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க, பயங்கரமான சுயநீதி உள்ளவர்கள். வேதப்பாரர்கள் யாரு? தேவனுடைய வசனத்தில் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க தான் பல வருஷங்கள் ட்ரைனிங், பல வருஷத்தின் சோதனைக்கு அப்புறம் அந்த குரூப்பில் சேர்க்கப்படுற மனிதர்கள் எக்ஸ்பர்ட்ஸ். வேதத்தில் ரொம்ப வேதத்தை அறிஞ்சவங்க, காப்பி பண்ணவங்க. சில பேர் அதில் சனிதிரை சங்கம் மெம்பர்ஸ். யார் இவர்கள்னு பார்த்தோம்? பரிசேயர்கள், வேத பார்க்கறது. இங்கே எங்கேருந்து வந்தாங்க? இவங்க கலிலேயா பரிசேயர்கள் இல்லை, எருசலேம் தலைநகரம், ஆராதனையின் மைய இடமாகிய எருசலேமில் இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ், ரொம்ப மேன்மையான ஒரு குரூப். ஒரு தங்களுடைய பிரதிநிதிகளாக எருசலேம் சபை, எருசலேம் ஆலயம் இவங்களை அனுப்பியிருக்கிறது. ஒரு டெலிகேஷன் மாதிரி இவங்களை அனுப்பியிருக்கு. அவங்கெல்லாம் வர்றது சாதாரணமாக வருவார்களா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், நமக்கு ஒரு பாட்டு வர மாதிரி அழகாய் வருவாங்க. என்ன அழகு ட்ரெஸ், அவருடைய நீண்ட டொப்பி, உடம்பு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துணி அழுக்கும் இருக்காது. ரொம்ப ராயல் துணி, நீண்ட அங்கி போட்டுக்கிட்டு இங்கே வசனம் இருக்கும், உங்கள் வசனம் இருக்கும். ஒரு குரூப்பாக அவங்க வந்தாங்கன்னா சீரியஸ் முகம் வருவாங்க. உங்களுக்கு கண்டெம்பரரி ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னா, ஒரு பாரம்பரிய சபையில் போனீங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் வருவார், அப்படியே துணியை போட்டு வருவார், நல்லையா இருக்கும். சிலுவை எடுத்துட்டு அப்படியே மெதுவாக வருவார், அப்படியே பார்த்தா தெய்வமே சபைக்குள்ள வர மாதிரி இருக்கும். அவ்வளோ காட்சி அப்படித்தான் ஆகும். இதேதான் அவங்க தான் வரிசை இருக்கு. வந்து ஏன் வந்திருக்கிறாங்க? எருசலேம்லேருந்து வந்திருக்கிறாங்களே, ஆலயத்திலேருந்து வந்திருக்கிறாங்களே. இவங்க முதல்ல இவங்க எப்ப சந்திச்சோம்னா, பன்னெண்டாவது அதிகாரத்துல சந்திச்சோம். ஓய்வு நாளை குறித்து ஒரு விவாதம் நடந்துச்சு. அதுல ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து, 12-14 என்ன முடிவு பண்ணாங்கன்னா, வெளியே போய் அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. 31-32 இயேசு செய்யற அற்புதங்கள்லாம் பிசாசின் மூலமா செய்யறாருன்றத அவங்க அறிந்து பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு வரல. இவங்க வந்து ரொம்ப கோபத்தோடு, இதையெல்லாம் அவங்க மனசுல இருந்த ஒரே காரியம் என்ன? ஆண்டவரை அழிக்கணும். ஒருவேளை அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5,000 பேர் சாப்பாட்டு போட்டு, அந்த சாப்பாடெல்லாம் போட்ட பிறகு என்ன ஆச்சு? அந்த கூட்டம்லாம் இவரை ராஜா பண்ணணும்னு வலியுறுத்துறது, அதெல்லாம் அவங்களுக்கு போயிருக்கோம். நியூஸ் தூதரெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டு இவரை நிறுத்தணும், எப்படியாவது இவரை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி அவங்க மனசுல இருந்ததெல்லாம் வெறுப்பு, கோபம், அவரை அழிக்கணும்ன்ற எண்ணத்தோடு ஏசு எருசலேமுக்கு போல அவாய்ட் பண்ணிட்டு இருந்த. ஆனா அவங்க வராங்க அவரை தேடி. அவரு இப்போ வந்து ஜனங்களுக்கு மத்தியில் அவருக்கு எப்படியாவது அவமானத்தை வாங்கி கொடுத்து நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா அவங்க தப்பு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம், அதன் மூலமா அவரை கொலை செய்யலாம். அதான் அட்டெம்ப்ட். அவருடைய முயற்சியெல்லாம் இயேசுவை கொலை செய்யணும். அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கும் போது என்ன பண்றாங்க? கழுகு கண்கள் மாதிரி கவனிக்கிறாங்க. ஆண்டவரை கவனிச்சு பார்க்குறாங்க, ஏதாவது தப்பு கிடைக்குமா, தப்பு கிடைக்குமா. ஆனால் தேவகுமாரன், காட் மேன், எனக்காக வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு குறையும் செய்யறது, எப்படி வாழ்ந்துருக்கிறார் பாருங்க. அவர் சத்ருக்கள்,
அவரை தேடி தேடி பார்த்து கூட ஒரு தப்பு அவனால் கண்டுபிடிக்க முடியல. நம்மளை பார்த்தா நம்ம சத்ருக்கள் வானா நம்ம வீட்டாக இன்னொரு தப்புல கண்டுபிடிப்பான். ஒரு தப்பு இல்லை, எனக்காக எப்படி வாழ்ந்துருக்கிறார் பாருங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கைய வச்சு பாருங்க, பர்ஃபெக்ட். அது அவர் தெரிஞ்சிச்சு இவர்கிட்ட ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சீஷருக்கு மேலே ஃபோக்கஸ். சீஷர்களை கவனித்து பார்த்தாங்கன்னா அவர் தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரே சந்தோஷம். ஒரு தப்பை கண்டுபிடித்தோம், என்ன என்னது அது? நியாயப்பிரமாணத்தை உடைத்தார்களா, தேவனுடைய தூஷணம் பண்ணாங்களா, என்ன அவங்க செஞ்ச தப்பு? ரெண்டாவது வசனம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே. அப்போஸ்தலி கத்தி சொல்றாங்க, பண்ணுகிறார்களே என்றார்கள். ஏன் கை கழுவாமல் சாப்பிட்டதுக்கு ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கோபம், ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம்? கை கழுவாம இவங்க சாப்பிட்டு இவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா கலிலியால எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுமே, அப்புறம் எருசலேமுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுமே, எல்லாம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, அதுவா இவங்களுடைய கவலை? நோ, அது இல்லை. இவங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸா கொரோனா வாரியர்ஸா ஒன்றும் வரல. இவங்க வந்திருக்கிறது சீஷர்க வந்து அழுக்கு பிடிச்ச கையில, அசிங்கமா பிடிச்ச கையில கழுவுல. இவங்க கம்ப்ளைண்ட் பண்றது, இவங்களுடைய பிரச்சனை என்ன? முன்னோர்களுடைய பாரம்பரியம், அதை மீறுகிறார்களே, மீறுகிறார்களே. கிரேப்பு தப்பு பண்ணியிருக்கிறார், பெரிய தப்பு. கை கழுவாம நமக்கு இதை பார்த்தா ஜோக்காக இருக்கலாம், நமக்கு இதை பார்த்தா இவங்க ஜோக்கர்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் இதை உண்மையாகவே நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அந்த காலத்தின் யூதனாக இருந்தால் மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த காலம் வேற, கலாச்சாரம் வேற, அந்த நிலைமை வேற. அங்கே இருக்கும்போது தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் அவங்கள பொறுத்த அளவுக்கு. மத்தேயு யாருக்கு இந்த சுவிசேஷத்தை எழுதினாரு? யூதர்களுக்கு எழுதினார் இல்லைங்களா? அப்போ யூதர்களுக்கு தெரியும் அவங்க என்ன பேசுறாங்க, கை கழுவுனா என்ன. அதனால மத்தேயு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் மார்க் யாருக்கு எழுதினாருன்னா புறமதஸ்தர்களுக்கு எழுதினார், புறஜாதியார்களுக்கு எழுதினார். அதனால மார்க் பாருங்களா, ஒரு விவரத்தை நமக்கு கொடுக்குற ஒரு விளக்கத்தை. மார்க் 7:3-4 முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள், கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் இல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். யூதர்களும் பரிசேயர்களும், யூதர்கள் அனைவரும், சாதாரண எல்லா யூதர்களும் இதை செய்வாங்க. தங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர், கொரோனா ப்ரொசீஜருக்கு எப்படி சொல்லி கொடுத்த அவங்களுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி கை கழுவணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குளிப்பாங்க. ஏன் மார்க்கெட்ல ஒரு புறமதஸ்தனை தொட்டிருக்கலாம், ஒரு சமாரியனை தொட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பூச்சி தொட்டிருக்கலாம், ஒரு பள்ளிகிள்ளி விழுந்திருக்கலாம், ஏதோ தீட்டுப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதனால கை கழுவுவாங்க. அவங்க கை கழுவாம இருக்க மாட்டாங்க. மார்க்கெட்ல இருந்து வந்தவங்களுக்கு குடிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க, அது எவ்வளவுதான் பசி இருந்தாலும் சரி. இது ஒரு சானிடேஷனை பத்தி இல்லை, ஒரு கிளீன்லினஸ் பத்தி இல்லை, இது ஒரு சடகாச்சாரிய கழுவுதல். இது முன்னோர்களுடைய பாரம்பரியம். அந்த காலத்தில் பிராமர்கள் வந்து நம்ம ஊர்ல இல்லைங்களா, ரொம்ப கிளாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வழியில போகும்போது தீட்டுன்னுவாங்க, கண்ணில் பார்த்தாவே தீட்டுன்னுவாங்க, அந்த மாதிரி கிளாஸ்ல கூட தொடாம இப்படி தண்ணி ஊத்துவாங்க குடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சடங்காச்சாரியம். இதெல்லாமே நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஆச்சா, ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், முன்னோர்களுடைய பாரம்பரியம்னா என்ன, ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், அவர் வந்து எழுதி கொடுத்தார் இல்லைங்களா, சீனாய்க்கு அப்புறம் எழுதி கொடுத்தார். அதை வந்து கடைப்பிடிக்கணும்னு வந்துக்கிட்டு இருந்த ஜனங்க ஒரு காலகட்டத்தில் தலைவர்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியம், இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம காக்கணும், அதுக்கு ஒரு வேலி அழிச்சு நம்ம காக்கக்கூடாதா, அதுக்கு ஒரு வேலி போடுவோம், அந்த வேலியை அந்த வேலியிலே ஜனங்கள் நிற்கணும். அப்போதான் அந்த வேலையிலே நின்னாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை உடைக்கிற நிலைக்கு வரமாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை சுற்றி ஒரு வேலியை நாம் போடுவோம்னு ஒரு நல்ல எண்ணம் தான், ஒரு விதத்தில் போடுவோம்னு சொல்லி பலவிதமான ரூல்ஸும் கட்டாயங்களும் சடங்குகளும் தடைகளும் ஓய்வு நாளை குறித்து கழுவுறதை குறித்து பல காரியங்களை அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. மனிதர்கள், மனிதர் சிந்தனைகள், மனித எண்ணங்கள், அவங்க எண்ணங்கள், சிலது பைத்தியகார்த்தமாக இருக்கும், சிலது ரொம்ப ஞானமாக இருக்கும், அதெல்லாம் சேர்த்து எழுதுனாங்க. அது எழுதி
கால காலமாக என் தாத்தா தம்பிகள்லாம் சொல்லி கொடுத்த காரியம் பாரம்பரியமாக இருந்ததை எழுதி வச்சு அது ஒரு கோடிஃபைடாக அதுக்கு பேர் மிஷ்னான்னு கொடுத்தாங்க. ஒருவேளை இந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். அது யூதர்னுடைய எழுத்து ஆரம்பத்தில் மிஷ்னான்ற ஒரு புக்கில் வந்துச்சு. நிறைய இருக்கும், அதுவே நிறைய ட்ராக்ஸு லெட்டர்ஸு எவ்வளோ இருக்கும் விஷயம் சாப்டர்ஸ். அது பத்தாதுன்னு சொல்லி இப்போது மிஷ்னா எழுதியாச்சு, அதுக்கு சில காரியங்கள் புரிய மாட்டேந்தேன்னு சொல்லி அதை விளக்குறதுக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதினாங்க பாருங்களேன். இதெல்லாம் வேலி காக்கணும், வேதத்தை காக்கணும், அதுக்கு பேர் கமாரான்னு கமெண்ட்ரி. இப்போ மிஷ்னா இருக்குது, கமாரா இருக்குது, இதை ரெண்டையும் சேர்த்து டால்மெட்னு ஒரு புக்கை ஏற்படுத்தினாங்க. ஒரு புக்கு இல்லை, பல வால்யூம்ஸ். யூதர்களுடைய பாரம்பரியம் எங்கே இருக்குது? டால்மெட்ல இருக்குது. இப்போ டால்மெட் நாங்கள் சில நேரங்களில் பயன்படுத்தியிருக்கேன், சில நல்லா ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு இருக்கு. இதைத்தான் யூத அவங்களுடைய பாரம்பரியம். அதை எழுதி வச்சு பாருங்களேன், அதுதான் சுமத்த முடியாத தாங்க முடியாத பாரத்தை அவர்களுக்கு சுமத்துறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டது. இப்படி எழுதி வச்சிருந்தாங்க, இதான் முன்னோர்களுடைய பாரம்பரியம். இதெல்லாம் போட்டிருக்கு. எந்த அளவுக்கு இதுக்கு அர்ப்பணிச்சிருந்தாங்கன்னா, ஒரு ஒரு ரபி சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை விட வேத பாடல்களுடைய வார்த்தைகள் மிகவும் அருமையானது. பாருங்கள், மிகவும் அருமையானது. ரபி ஹில்லேல் என்றவர், என் மகனே, வேத வார்த்தைகளை விட வேத பாடல்களுடைய பிரமாணங்களை மிகுந்த கவனமாக கேள். பாருங்க எப்படி ஆகிப்போச்சு, பாரம்பரியத்தை சேர்த்தோம்னா அந்த பாரம்பரியம் வேதத்தை அடக்கும். பாருங்க இதுல வந்து பல விதமான வாஷிங்ஸ் கழுவுறதுனால நம்ப முடியுமா? 36 சாப்டர்ஸ் இருக்கு. கை எப்படி கழுவுறது? கை கழுவுறதுக்கு 36 சாப்டர்ஸ் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள். இதுதான் கதை. இயேசுகிட்ட வரும்போது இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க முழுசா அந்த பாரம்பரியத்துல முழுகி போயிட்டு வேதம் என்ன சொல்றதுன்னே தெரியாதுன்னு அளவு கை. ரோமன் கத்தோலிக் எடுத்தோம்னா ரொம்ப பாரம்பரியம் தான். பைபிள் என்ன சொல்லுதுன்ற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. ஏன்? ரொம்ப பாரம்பரியம். அப்படித்தான் இந்த ஜனங்க மாறிவிட்டார்கள். பாரம்பரியம் இது எவ்வளவு அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்களுக்குன்னா நம்ம உணர்றது இல்லை. ஒருத்தர் தயசா அப்படின்ற ரபி எழுதி இருக்கிறார், இதெல்லாம் டால்மெட்ல இருக்குது. இசவேலில் குடி இருக்கிற ஒரு மகன் தன் கைகளை முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி கழுவினால் அவன் உறுதியாக நம்பலாம், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. கை கழுவுனால நித்திய ஜீவன் அவங்க நம்புறாங்க. எவனாயினும் கை கழுவாமல் சாப்பிட்டானா அவன் வேசியோடு பாவம் செய்ததற்கு சமானம். கை கழுவுவதை அற்பமாய் எண்ணி அதை செய்யாமல் போனால் அவன் இஸ்ரவேலில் இருந்து நீக்கப்பட வேண்டும், உலகத்திலிருந்து வேரோடு கொடுக்கப்பட வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ். நமக்கு புரிய மாட்டது, அது ரொம்ப சீரியஸ். இந்த பாரம்பரியத்தில் முழுகி போயிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு வாட்டி ஒரு ரபி அகிபான்னு ஒரு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் தான் தண்ணி கொடுப்பாங்க, குடிக்கிறது உயிர் வாழ்றது கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி எடுத்து அந்த பாரம்பரியத்தின்படி கையை தான் கழுவினார, குடிக்கலையா? அப்படி குடிக்காமல் செத்தே போனார். எந்த அளவுக்கு சீரியஸ் பாருங்க. அவர் சொன்னார், முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறின பார்க்கலாம் நான் சாவதையே தேர்ந்து கொள்வேன். இவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ ஃபூலிஷ்னஸ் பாருங்க. ஜெனரேஷன்ஸ் நமக்கு டார்க் ஏஜஸ் என்றும் ரோமன் கத்தோலிக் செஞ்ச அட்டூழியங்கள், பைத்தியகார்த்தனம், மேரியுடைய முடியை வச்சுக்கிட்டு பேதருடைய பல்லு, ஏதோ ஒரு இல்லை அதுக்கு பண்ணியுடைய பல்லு எடுத்துட்டு வந்து அதுக்கு பேதருடைய பல்லுங்களான்னு சொல்லி அது ஆராதனெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே தான் பாரம்பரியம் செய்ய வைக்கிறது, மனிதர்களை குருடாக்கிறது.